ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனிருமதிவுடைசூழையொத்தியன்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிலோன் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தல்லு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் இளதிபதி யவனவன் துயரறி சுடரடி தொழுதடமனே பெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளங்கள் 1000 பாதுகா சகஸ்திரம் பகுரத்ன பத்மதி பன்மணி படலம் என்ற தலைப்பிலே அனுமதித்து வருகிறோம். பாதுகையினுடைய வண்ண ஒளிகள் லைட்டிங் பலவிதமாக ஒளி வண்ணம் எப்படி பல வண்ணங்களை காட்டுகிறதோ அதுபோல நம்முடைய வேதாந்த தேசிகன் சுவாமியினுடைய ஒளி வண்ணமும் கலியன் ஒளி மாலை என்று சொல்வது போல தேசிகன் ஒளி மாலையாக இது விளங்குகிறது. பகுரத்ன பத்ததி பன்மணி படலத்திலே 551 பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். பலவிதமான வண்ணங்கள் இதையடுத்து சுவாமி தனித்தனி வண்ணங்களாக பேசப்போகிறார். முத்துமணி படலம் என்றும் செம்மணி படலம் என்றும் பத்மராக படலம் என்றும் பேசப்போகிறார். இங்கே பல மணி வண்ணங்களை மணிவண்ணன் பாதுகையிலே கண்டு மகிழ்கிறார், நம்மையும் மகிழ்விக்கிறார். பாதுகையே உந்தனம் பத்மராக இந்திரநீலம் பதமலரின் தேன் பெருக்காய் தோன்றும் எழிலுடனே மொய்க்கும் வண்டுகளும் இணையும் எழிலென்னே தேன் வண்டுகளுடன் திகழும் திருவழியை காணீரே. தேனே மலரும் திருப்பாதும் என்று பேசுவார்கள். கூட வண்டுகளோடு தேன் வண்டுகளுடன் திகழும் திருவழியை காணீரே பாதுகையே உந்தன் பத்மராக இந்திரநீலம். திருவடியிலே தாமரை பத்மாசனம் என்று சொல்லி திருவடிக்கு கீழே தாமரைகள் இருக்கும். திருவடியே தாமரை, கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியு மந்தே என்று பேசுவார் கலியன். 10 இடங்கள் தாமரை என்று எம்பெருமானை கொண்டாடுவார்கள். திருவடியே தாமரை, திருவடி தாமரை போன்றது என்றெல்லாம் கொண்டாடுவார்கள். அந்த தாமரை மலரிலே தேன், அந்த தேனை உண்டுவதற்காக வண்டுகள். இங்கே கருப்பு சிவப்பு பத்மராக இந்திர நீலம் இந்த ஒளி வண்ணங்களை வைத்துக் கொண்டு அதுவே ஒரு மலரும் தேனும் போல, தேனும் வண்டுகளும் போல என்று அனுபவிக்கிறார். இங்கே தேனும் வண்டு சொல்லும் பொழுது தேன் சிவப்பாக இருக்கும், வண்டுகள் கருப்பாக இருக்கும். எனவே இங்கே தேன் வண்டுகள் போல என்று சொல்கிறார். சமயத்திலே கவனித்து பார்த்தால் தேனே கருப்பும் சிவப்பும் கலந்ததாக இருக்கும். அதாவது தேன் கரும் சிவப்பாக இருக்கும். நல்ல தேன் என்பது கரும் சிவப்பாக இருக்கும். அப்படி தேனோடும் வண்டுகளோடும் இந்த பத்மராக இந்த நீல வண்ணங்களை பொருத்தி பார்த்து அனுபவிக்கிறார். பாதுகையே உந்தன் பத்மராக இந்த நீளம் பதமலரின் தேன் பெருக்காய் தோன்றும் எழுதனே
வைக்கும் வண்டுகளும் இணையும் ஏழெண்ணே தேன் வண்டுகளும் திகழும் திருவடியை காணுகிறேன். அந்த பாகுதையை கொண்டாடுகிறார். பாதுகையே உந்தம் பவளச்சம்மயதே 552 இது. பரமனுக்கு பத்னியும் செவ்விதழை நினைவூட்டி முத்து சுடரவே முத்துப்பல் தனை காட்ட மோகன கல்வி தரும் ஆசானாய் விளங்குகிறாய். ஏகாந்த சேவை. அப்பொழுது பக்தர்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் பகவான். பிராட்டியை நினைவுறுத்தது போல இந்த பாதுகை மாலையே நம் சிச்சையத்து சொல்வது போல ஞாபகப்படுத்துகிறதாம் பிராட்டியை. எப்படி பாதுகையே உந்தல் பவழச்சம்மயதே பரமனுக்கு பத்னியின் செவ்விதழை நினை ஊட்டி முத்துச் சுடர் அதுவே முத்துப்பல்தனை காட்ட செம்மையான நிறமும் பவழச்சம்மை முத்து வெள்ளை இந்த ரெண்டும் சேர்ந்து மோகன புன்னகை. அது ஒரு பாடம் காமசாஸ்திரத்தை சொல்வது போல மோகன கல்வி தரும் ஆசானாய் விளங்குகிறாய். பிம்பாதரம் ஸ்மித விசேஷயுதம் பிரியாணாம் ஸ்மித விசேஷம் என்று சொல்லுகிறார். அங்கே பூர்வபாஷீச்ச ராகவகா என்றும் மிதபாஷீச்ச ராகவா என்று சொல்லுவார்கள். புன்னகையோடு எப்பொழுதும் ராமபிரான் விளங்குவானாம். சதாசம் மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்கலம் என்று சொல்லுவார்கள். இப்படியாக இங்கே அந்த பவளச்செம்மையையும் முத்துச்சுடரையும் காட்டுகிறார்கள். 553 பாசுரத்திலே பாதுகையே பண்மணியால் பொன்மேனி கொண்டவளோ ரங்கநாதம் வேட்டையிலே பொன்மானும் நீதானே. பொன்மானாயானதால்தான் அரிக்கும் அரக்கனுக்கும் பொன்னடியில் தலை வைக்கும் பாக்கியம் கிடைத்ததம்மா. பாதுகையே பன்மணியால் பொன்மேனி கொண்டவளோ ரங்கநாதன் வேட்டையிலே பொன்மானும் நீதானே. பொன்மானாயானதால் தான் அரிக்கும் அரனுக்கும் பொன்னடியில் தலை வைக்கும் பாக்கியம் கிடைத்ததம்மா. பலவிதமான மணி, ஆனால் மேனி பொன்மேனியா. பாதுகையே பன்மணியால் பொன்மேனி கொண்டவனோ ரங்கநாதன் வெட்டையிலே பொன்மானும் நீதானே. ரங்கநாதன் பாதுகையை பொன்மானாக ஆக்கி அடியார்களுடைய மனதை கொள்ளை கொள்ளுகிறான். மேலும் பரதநிலத்திலே பாதுகையை ஒப்படைத்ததனாலே அந்த பொன்மானுடைய மாரீச மாயாமிருக அந்த பொன்மான் பலவிதமான வண்ணங்கள் கொண்டது. அந்த தோளினாலே தன் காலிலே காலணிகளை அணிந்து கொண்டு அதன் மூலமாக அரிக்கும் அரக்கனுக்கும் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பொன்னடியில் தலை வைக்கும் பாக்கியம் கிடைத்ததம்மா. ஆகையினாலே பாதுகையே பன்மணியால் பொன்மேனி கொண்டவளோ ரங்கநாதன் வேட்டையிலே பொன்மானும் நீதானி. பொன்மானாயானதால் தான் அரிக்கும் அரக்கனுக்கும் பொன்னடியில் தலை வைக்கும் பாக்கியம் கிடைத்ததம்மா. அடுத்தது 554 பாதுகையே நின்ற மணிவண்ண சுடலொளிகள் பல பழக்கும் வானவில்லோ பரமசிவன் உன்னை மேடனாய் வந்து வணங்குகையில் அவன் மகுடம் வெற்றிட்ட மயிரகாய் மாறியதோ மயங்குகிறே. பாதுகையே நின்ற மணிவண்ண சுடலொளிகள் பல பழக்கும் வானவில்லோ. ஏற்கனவே வானவில்லை பற்றி பார்த்தோம். இந்திரனுக்கு வானவில்லை உதவுகிறது என்று பார்த்தோம். இங்கே வேறு விதமாக அதையே சொல்லுகிறார். நிந்தன் மணிவண்ண சுடரொளிகள்
பலவிதமான வண்ண ஒளிகள் சேர்ந்து வானவில்லாக தெரிகிறதாம். பரமசிவன் உன்னை வேடனாய் வந்து வணங்குகையில் அவன் மகுடம். ஏற்கனவே வேட்டையை பற்றியும் பொன்மானையை பற்றியும் பேசியதனாலே பக்தர்களை எல்லாம் வேட்டையாடக்கூடிய பகவான் வேட்டைக்காரன் இங்கே சிவனையும் வேடனாக சொல்லி அந்த வேடன் அதாவது இன்னொன்றையும் நாம் நினைத்து பார்க்கலாம். அல்சயுக்தி என்று சொல்வார்கள். அதாவது ரங்கநாதன் வேட்டையாடுகிறான் பொன்மானியை வைத்துக் கொண்டு இந்த மனிதர்களை எல்லாம் அவன் தன் வசப்படுத்துகிறான். இங்கே அடுத்த பாசுரத்திலே வேட்டைக்காரனையே வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரனையே தன் வலையிலே சிக்க வைக்கக்கூடிய பெரிய வேட்டைக்காரனாக நம்முடைய ரங்கநாதன் திகழ்கிறான் தெரிகிறது. பாதுகையே நின்னன் மணிவண்ண சுடரொளிகள் பல பலக்கும் வானவில்லோ பரமசிவன் உன்னை வேடனாய் வந்து வணங்குகையில் அவன் மகூடம் வெற்றித்தமயிரகாய் மாறியதோ மயங்குகிறேன். சிவபெருமான் பொய் வேடம் போட்டுக் கொண்டு வேடனாக வருகிறானாம். அவன் தலையிலே மயில் பீலி அணிந்திருக்கிறானாம். அதுபோன்ற இன்னொரு மயில் பீலி போல இந்த பாதுகையினுடைய வண்ண ஒளிகள் அங்கே விளங்குகிறது என்று அருமையாக பேசுகிறார். அல்லது அதிலே இது பிரதிபலிக்கிறது என்றும் பேசுகிறார்கள். பெற்றிட்ட மயிலிறகாய் அவன் மகுடம் பெற்றிட்ட மயிலிறகாய் மாறியதோ மயங்குகிறே. 555வது பாசுரத்திலே சிவப்பு நிறத்தையும் பச்சை நிறத்தையும் பேசுகிறார். அர்த்தநாரீஸ்வரர் என்று பார்வதியும் பரமசிவனும் கூறுவார்கள். இவபாக முகன் என்று பேசுவார்கள். இங்கே பாதுகையே நின்னிடத்தில் சிவப்பு பச்சை இணைகிறது. பாதுகையே நின்னிடத்தில் சிவப்பு பச்சை இணைகிறது. பார்வதியும் சிவனாரும் இணைந்த உருவம் போல் வண்ணக்கலவையதால் வந்த பயன் என்னவென்றால் என்னும் உமை பெறும் தன்மையவர் பெற்றாராம். சிவப்பும் பச்சையும் இணைகிறதாம். அது எதை போல இருக்கிறது? பார்வதியும் சிவனாரும் இணைந்த உருவம் போல் பச்சையும் சிவப்பும். சிவபெருமான் அக்னி உருவம், அக்னி நிறத்தை உள்ளவர். இங்கே பார்வதி பச்சை நிறத்தை உடையவள், பச்சை கலாபமயில் என்றுதான் பேசுவார்கள். இந்த சிவப்பு பச்சை பாதுகையிலேயே தெரியக்கூடிய வண்ணத்தை, வண்ண கலவையை பார்வதியும் பரமசிவனும் இணைவது போல பேசுகிறார்கள். பாதுகையே நின்னிடத்தில் சிவப்பு பச்சை இணைகிறது. பார்வதியும் சிவனாரும் இணைந்த உருவம் போல் வண்ண கலவையதால் வந்த பயன் என்னவென்றால் என்னோ ஓமை பெறும் தன்மையவர் பெற்றாராம். இன்னொரு அற்புதம். சிவபெருமான் பாதிரி பார்வதி கொடுத்திருக்கிறார். உமையரும் மங்கள் என்று சொல்வார்கள். சிவபெருமான் வணங்குகிறான் என்று சென்ற பாசுரத்திலே பார்த்தோம். அடுத்த பாசுரத்திலே அதே சிவனை வைத்துக் கொண்டு சிவனும் பார்வதியும் இணைந்தது போல இருக்கிறது. அது எப்படி என்றால் பாதுகையிலே சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் இணைந்தது போல இருக்கிறது என்று பேசுகிறார். அடுத்து 556வது பாசுரம். அந்த பாசுரத்திலே அடியாருடைய தாபங்களை அழிக்கிறது. ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அண்ணம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொல்லா சீரன். பாவத்தை தீர்க்கா தண்ணீர் பயனில்லை எழுந்தார் என்று சொல்வார்கள். எம்பெருமானத்திலே ஏன் நாம் செல்லுகிறோம் என்றால் வெங்கடம் 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 என்று சொல்லிக்கொண்டே செல்லுகிறார்கள். நம்முடைய வினைகளை எல்லாம் போக்கக்கூடியது வேன் கடம். அப்படியாக ஆதிபௌதிகம் அத்தியாத்மம் ஆதி தெய்வீகம் என்ற தாபத்திரயங்கள் இதையெல்லாம் போக்குவதற்காக எம்பெருமானிடத்திலே நாம் சரணம் அடைகிறோம். அப்படி சரணம் அடையும் பொழுது பாதுகைகள் நமக்கு வழிகாட்டியாக நெறிகாட்டியாக விழிகாட்டியாக இருக்கின்றன. அந்த பாதுகையின் நிறங்களை பற்றி இங்கே பேசிக் கொண்டு வருகிறார். செம்மை வெண்மை கருவண்ணங்கள் பாதுகையே பணிந்தவரின் தாபங்களை அழித்திடவே
பலபல கோணில் செம்மை வெண்மை கருவண்ணங்கள் தாமரை அள்ளி நெய்தல் காதுகளாய் மாறியதோ தாயே உன் பெருமை நாயே நறிவேனோ தாயே உன் பெருமை நாயே அறிவேனோ பாதுகையே பணிந்தவரின் தாபங்களை அழித்திடவே யார் யார் எம்பெருமானுடைய திருவள்ளியை படுகிறார்களோ பாத கமலங்களை பணிபவரின் பாதக மலங்களை போக்குவது அல்லவா திருவடி பாதுகையே பணிந்தவரின் தாபங்களை அழித்திடவே பல பலக்கும் நின் செம்மை வெண்மை கருவண்ணங்கள் செம்மை வண்ணம் என்ன கருமை வண்ணம் என்ன வெண்மை வண்ணம் என்ன இப்படிப்பட்ட இந்த நிறங்கள் என்ன செய்கின்றன அருமையான இந்த பாதுகையின் ஒளி வண்ணங்கள் தாமரைக்காடாகவும் அள்ளிக்காடாகவும் நெய்தல் காடுகளாகவும் மாறுகிறது என்று பேசுகிறார் தாவங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் வெப்பத்தை குறைக்க வேண்டும் சொன்னால் குளிர்ச்சி தேவை எனவே அழகான காடுகளாக இருப்பதனாலே மனதுக்கும் உடலுக்கும் தாபத்தை போக்கக்கூடிய வெளி வெப்பத்தையும் உள் வெப்பத்தையும் போக்கக்கூடிய வெளித்தாபம் உள்தாபம் போக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அழகான அந்த மூன்று நிறங்களை வெண்மை செம்மை கரு வண்ணங்களை நினைவுறுத்தி பேசுகிறார் சுவாமி 557வது பாசுரம் இங்கே பத்மராகம் இந்திரநீலத்தை பற்றி பேசப்படுகிறது பாதுகையும் இந்திரநீலம் பகவான் மேனியொளி பாதுகையும் இந்திரநீலம் பகவான் மேனியொளி பத்மராக கற்கள் பரமந்தன் செவ்வழிகள் பாதுகையும் இந்திரநீலம் பகவான் மேனியொளி எம்பெருமானுடைய அழகான நீலமேக சியாமல வண்ணம் பாதுகையிலே இருக்கிற இந்திர நீலம்தான் பகவானுடைய திருமேனியாகவே இருக்கிறது பாதுகையும் இந்திர நீலம் பகவான் மேனியொளி பத்மராக கற்கள் பரமந்தன் செவ்வடிகள் செந்தாமரை போல திருவடிகள் விளங்குகின்றன பாதுகையையும் விரண்டு வண்ண கலவையதால் புதுமையாய் குத்தொழியே தோன்றுவதும் காண்கின்றே இப்படி அழகான நீலமும் பத்மராகமும் சேர்ந்து இரண்டு வண்ணங்கள் சேர்ந்து எண்ணுதற்கு அருமையான இன்னொரு வண்ணத்தை தருகிறது என்று சொல்லி 557வதிலே அழகாக அனுபவிக்கிறார் தனித்தனியாக இந்திரநீலமாகவும் அங்கே பத்ம ராகமாகவும் விளங்குகிறது இது இரண்டும் சேர்ந்து கூட்டாக இன்னொரு அற்புதமான அனுபவத்தை தருகிறது சாதாரணமாக குழந்தைகளுக்கு சொல்லுவது என்றால் வெண்மையான பாலும் கருப்பான அந்த டிக்கேஷன் சொல்லக்கூடிய சேர்த்தால் பழுப்பான ஒரு நிறம் வருவது போல வெடியா இங்கே புதுமையாக புத்தொழி தோன்றுகிறது என்று அழகாக பேசுகிறார் 558வது பாசுரத்திலே விஸ்ரமம் என்று சொல்லி அந்த விஸ்ரமம் என்பது களைப்பாறுவது ஸ்ருதிகள் எல்லாம் பலவிதமான விவாதங்களை செய்து இறுதியிலே வந்துவும் திருவடி அடைந்தேன் என்று சொல்வது போல திருவடியில் தான் முடிகிறது ஸ்ருதியின் முடிவு திருவடியிலே அப்படி சமங்கள் தீர்க்க சமங்கள் தீரும்படி திருவடியிலே வந்து முடிவதனாலே அந்த திருவடியிலே வந்து வேதங்கள் எல்லாம் களைப்பாறுகின்றன வேதங்கள் எல்லாம் களைப்பாறுகின்றன என்று சொல்லுகிறார் அப்படி களைப்பாறும் பொழுது அதற்கு தலையணை தேவை எனவே பாதுகை தலையணையாக இருக்கிறது அதாவது தலையணை என்பது தலைக்கு மிருதுவுத்தன்மையை மட்டுமல்ல அது ஒளியாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் பஞ்சசயனம் என்று சொல்லுவார்கள்
அது மாதிரி ஒளியும் இருக்க வேண்டும். எனவே இங்கே நவரத்ன ஒளிகள் மிளர்கின்றதனாலே இந்த பாதுகையானது மிகச்சிறந்த தலையணையாக இருக்கிறது. அற்புதம் என்னவென்றால், வேதாந்தம் சொல்லக்கூடிய உபநிஷத்துகள் வேதத்தின் தலையாக சிறசாக இருக்கிறது. இந்த பாதுகையானது அந்த வேதத்திற்கு தலையணையாக இருக்கிறது. தலை தலையணை. இப்படியாக வேத பெண்கள் எல்லாம் இழைப்பாரும் திருவடிகள் வேதாந்த தலையணைகள் விளங்கும் பாதுகைகள் தான். வேத பெண்கள் எல்லாம் இழைப்பாரும் திருவடிகள் வேதாந்த தலையணைகள் விளங்கும் பாதுகைகள் தான். முத்து மரகதமாம் பத்மராக கற்களதால் பாதுகையும் மேனி பண்பட்டது இதற்காக. முத்து மரகதமாம் பத்மராக கற்களதால் பாதுகையும் மேனி பண்பட்டது இதற்காக. அதாவது ஸ்ருதி சுந்தரீனாம் என்று சொல்கிறார்கள். அழகிய வேத பெண்கள் படுத்துக் கொள்வதற்காக, அழகான பெண்கள் படுத்துக் கொள்வதனால் அழகான கட்சி இருக்க வேண்டாமா, அழகான மெத்தை இருக்க வேண்டாமா? ஆகையினாலே அந்த தலையணை எப்படி இருக்கிறதா, முத்து மரகதமாம் பத்மரகற்களதல் பாதுகையும் மேனி பண்பட்டது இதற்காக. அந்த கற்கள் பாதுகையின் திருமேனியை பண்படுத்தியதா? பாதுகையின் மேனி எதனால் பண்படுத்தப்படுறா? கற்களினாலே, அதாவது அந்த ஒளி தன்மையினாலே, அந்த காந்தியினாலே மிருதுவாக்கப்பட்டு அதுவும் மென்மையாக ஒளியாக கவர்ச்சியாக புல்கும் அணையாம் என்று சொல்வது போல மிகச்சிறந்து விளங்குகிறது என்று 558வது பாசுரத்திலே பேசுகிறார். அடுத்து 559வது பாசுரம், பாதுகையே நிந்தன் பத்மராக இந்திரநீலம் கலந்து நிற்கையிலே காட்சியதே புதமே கதிரவனோ தன் மகளாய முனை நதி அவளை தந்திட்ட காட்சியதாய் தோன்றும் அதே தாயே. பாதுகையே நிந்தன் பத்மராக இந்திரநீலம் கலந்து நிற்கையிலே காட்சியதே அற்புதமே கதிரவனும் தன் மகளா யமுனை நதி அவளை தந்தித்த காட்சியதாய் தோன்றும் அதே தாயே. கதிரவன் தன்னுடைய புதல்வியான யமுனையை தருவது போல இங்கே பத்மராகமும் இந்திரநீலமும் இணைந்த ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு தூப்புல் குலமணி காட்டுகிறார். காலையிலே ரிக்வேதமும் பகலிலே யஜுர்வேதமும் மாலையிலே சாம வேதமாக வேதங்கள் விளங்குமாம். அப்படி இங்கே சூரியன் நவவியாகரண பண்டிதன் என்று சொல்லி சூரியன் இடத்திலேதான் அனுமன் படித்தான். சூரியன் வேதங்களையெல்லாம் கரைகண்டு கற்றவன். அப்படிப்பட்ட சூரியன் காலையிலே ரிக்வேதமாகவும் பகலிலே யஜுர்வேதமாகவும் மாலையிலே சாமமாகவும் காட்சியளிப்பான் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூரியன் தன் மகளாகிய யமுனையை தாங்கிக் கொண்டிருப்பது போல இந்த பத்மராக இந்திரநீல கற்கள் கலந்து நிற்பைய 60வது பாசுரம் இந்திரநீல கற்களையும் முத்தையும் பேசுகிறது, வெண்மையையும் நீலத்தையும் பேசுகிறது. பாதுகையே உன் மீது முத்து இந்திர நீலங்கள், பாதுகையே உன் மீது முத்து இந்திர நீலங்கள் பல பலக்கும் இருவரிசை சுடர்கள் என தோன்றிடுமே. பல படக்கும் இரு வரிசை சுடர்கள் என தோன்றிடுமே. முத்தும் இந்திரநீலமும் இரண்டு வரிசையாக இருக்கிறதாம். பாவ புண்ணியம் இருவிலங்கு சங்கிலிகள் பறித்ததன் பின் பாதுகையே உன்னிடத்தில் நீ வைத்துக் கொண்டாயோ. ரங்கநாதன் தன் பாதுகையிலே பலவிதமான நவமணிகளை ஒளிரும்படி மிளிரும்படி செய்கிறார். இங்கே முத்து இந்திர நீலங்களை காட்டுகிறார்கள். அது இரு வரிசையாக இருக்கிறது. அது பாவ புண்ணியங்களாக, கருப்பு வெளுப்பு என்பதை பாவம் புண்ணியம் என்று சொல்லி அது இரண்டும்
இருவிலங்கு சங்கிலிகள் என்று சொல்கிறார். பாதுகையே உன் மீது இந்திர முத்து நீலங்கள் பலபலக்கும் இருவசையை சுழகலன தோன்றிடுமே. பாவ புண்ணியம் இருவிலங்கு சங்கிலிகள் பறித்ததன் பின் பாதுகையே உன்னிடத்தில் நீ வைத்துக் கொண்டாயோ. விலங்கு என்று சொல்லும் பொழுது பாவமும் விலங்குதான், புண்ணியமும் விலங்குதான். எனவே இரண்டு இருந்தாலும் மோட்சத்துக்கு போக முடியாது. புண்ணிய பாப்பான்னு கூட சொந்த நரகானுபவ என்று சொல்வதனாலே இரு விலங்குகளும் அற வேண்டும். ஆகையினாலே பாதுகாதேவி நம்ம உள்ள கருணையினாலே நம்மிடத்திலே இருக்கிற பாவ புண்ணியமாகிய சங்கிலிகளை வலுக்கட்டாயமாக வால்வழியால் மந்திரங்கொள் என்று சொல்வது போல கட்டாயப்படுத்தி பறித்துக் கொண்டு தன்னிடத்திலே வைத்துக் கொள்கிறதாம் பாதுகை. அது முத்து இந்திர நீலங்கள் என்ற வண்ணங்கள் பாதுகத்திலே காணப்படுவதனாலே இப்படியாக தற்குறிப்பைய தனியாக நம்முடைய கவிதார்க்கிக சிம்மம் பேசுகிறார். இப்படியாக இந்த பகுலத்ர பத்ததியிலே பலவிதமான வண்ண ஒளிகளும் எண்ண ஒளிகளும் சேர்ந்து நம்மை மிகச் சிறந்த ஒரு அனுபவத்தை அனுபவிக்கும்படி செய்கின்றன. இந்த பகுலத்ர பத்ததியிலே 50 பாசுரங்கள் தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்று லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.